வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனிவளவன் என்பவரை அடித்து கொலை செய்து மரத்தில் தூக்கு மாட்டியதாக கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அகிலன் இணைகிறார். வணக்கம் அகிலன், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கோழிப்புலியூர் கூட்டுச்சாலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனுவளவர் என்பவரை அடித்து கொலை செய்து தூக்குமாட்டிய குற்றவாளியை கைது செய்யக்கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வந்தவாசி அடுத்த கோழிப்புலியூர் கூட்டுச்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் சீனுவளவர். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சீனிவாசன் என்ற ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்காக இரவு சென்றிருந்த நிலையில் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை என நிலையில் வீட்டில் இருப்பவர் தேடியுள்ளார். அப்போது காலை அதிகாலை 6 மணி அளவில் கோழிப்புலி கூட்டுச்சாலை அருகே உள்ள டாஸ்மாக் கடை பக்கத்தில் உடம்பில் காயங்களுடன் சீனிவாசன் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் கொழப்புலூர் கூட்டுச்சாலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. அகிலன், வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.